எமது தாயகத்திலும் புலம்பெயர்ந்தும் வாழுகின்ற இந்து அன்னையின் புதல்வர்கள் அனைவருக்கும் மட்டுமன்றி எமது கல்லூரி மாணவர்களுக்கும் எமது கல்லூரி ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் பெற்றோர் கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும் மலரும் புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது கல்லூரியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல பதவிகளை வகித்து இன்று அதிபராக பதவியேற்றிருக்கும் நான் இந்து கல்லூரியின் வரலாற்றிலே அதன் உயர்விலே இந்த என்னுடைய காலம் ஒரு மிக உயர்ந்த பெறுபேற்றை பெறும் மிக உயர்ந்த வளர்ச்சியை பெறும் காலமாக இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அவாவில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடன் கைகோர்த்து எமது கல்லூரியின் அனைத்து புதல்வர்களும் பழைய மாணவர் சங்கங்களும் பழைய மாணவர் சங்கங்களில் சாராமல் இயங்கிக் கொண்டிருக்கும் தனித்து இயங்கிக் கொண்டிருக்கும் பழைய மாணவர்களும் கல்லூரியின் நலன் சார்ந்தவர்களும் கைகோர்த்து இணைந்து செயல்பட வேண்டும். வருகின்ற மலரும் புத்தாண்டிலிருந்து எதிர்வரும் காலத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் வளர்ச்சியில் பல்வேறு துறைகளின் ஊடாக உங்கள் பங்களிப்புகளை என்னுடன் இணைந்து செய்து இந்த கல்லூரியின் வளர்ச்சியில் பங்கேற்க வேண்டுமென்றும் இதுவிதமான விமர்சனங்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதுடன் இதண்டா வாதங்களின்றி ஒருவரோடொருவர் பகைமையின்றி அனைவரும் ஒற்றுமையாக என்னுடைய இந்த அதிபர் காலத்திலே என்னுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்து மலரும் புத்தாண்டு சிறப்பாக அமைய எல்லோருடைய வாழ்வும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல ஞான வைரவ பெருமானை வேண்டி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபரின் புத்தாண்டு வாழ்த்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.